ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்னேஹன் இருக்கா கவிஞர் ஸ்னேகன் அவருக்கு நேற்று முன்தினம்தான் பரப்பில்ல நடிகை கன்னிகா ரவி என்பருடன் நம்ம கமலஹாசனுடைய தலைமையில் திருமணம் நடைபெற்றது கமலஹாசன் தாலி எடுத்து கொடுக்க ஸ்னேகன் வந்துட்டு கழுத்தில் கட்ட அதுக்கப்புறமா ஈவினிங் ரிசப்ஷன் நடக்க இப்படி ரொம்ப ஆடம்பரமாக ஸ்நேகன் அவர்களுடைய திருமணம் முடிஞ்சுது ஸோ ஸ்னேகனுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூன்று கன்னிகாவுக்கு வயது இருபத்தி ஆறு ஸோ பரவாயில்ல காதலுக்கு வயது வந்துட்டு தடை கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது ஆனால் தற்போது மக்கள் ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு ஸ்னேகனை பயங்கரமாக திட்டி தீர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஸ்னேகன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒரு மேடை ஏறி ஒரு விஷயத்தை வந்துட்டு சொன்னார் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனமிக் திருமணம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு நம்ம ஸ்னேகன் வந்துட்டு ஆரம்பித்தார் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்ற மாதிரியே வந்துட்டு சொல்லியிருந்தார் அந்த திருமண விழாவிலேயே பேசின ஸ்னேகன் என்ன சொல்லியிருந்தார்னா ஆரிய வர்க்கத்தின் ஆர்ப்பரிப்பும் ஆக்கிரமிப்பும் தமிழன் மீது விழுவதற்கு முன்னால் எப்படி இருந்தோனோ அப்படியே மீட்டு கொண்டு வரும் ஒரு புரட்சிதான் இந்த டைனமிக் திருமணம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதை தமிழர்கள் தெரிந்து கொள்வார்கள் இன்னும் பத்தாண்டுக்குள் ஒரு அரசியல் புரட்சியை இந்த டைனமிக் திருமணம் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாரு நம்மளுடைய ஸ்னேகன் ஆக்சுவலாக இந்த டைனமிக் திருமணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு தாலிலாம் கட்ட மாட்டாங்க மாலை எடுத்து கொண்டு தாலி எதுவுமே வந்துட்டு கட்டலாம் மாட்டாங்க திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வந்துட்டு மணமக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு நார்மலாகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன சம்பதாயங்கள் மட்டும் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு வந்த ஆண்கள் அனைவருமே மணப்பெண்ணுக்கு கட்டி அணைப்பது முத்தம் கொடுப்பது போன்ற செயல்களில் செய்வாங்க அதே மாதிரி திருமணத்திற்கு வந்த பெண்கள் எல்லாமே மணமகனுக்கு வந்துட்டு கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பாங்க இதுதான் வந்துட்டு அந்த நாளில் மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக பேசப்பட்டுச்சு நிறைய பேர் இந்த டைனமிக் திருமணத்திற்கு எதிர்ப்புகள் தான் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க அப்படி ஒரு டைனமிக் திருமணத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இதுதான் தமிழகத்தில் இருக்கும் சொன்ன ஸ்னேகன் எதற்காக அவருடைய திருமணத்தை டைனமிக் முறையில் செய்யலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது மக்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை எதுவுமே அறியாத ஏழை மக்களிடம் டைனமிக் திருமணம் என பொய் சொல்லி ஏமாற்றிய சிநேகன் இப்போது அவர் திருமணத்தையும் அதே போல செய்யாதது எதற்காக பாமர மக்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய கொள்கைகள்லாம் சொல்லுவீங்களா அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டிங்களா ஸ்னேகன் அப்படின்ட்டு ஸ்நேகனோட திருமணத்தை வச்சு செஞ்சு வந்துட்டுருக்காங்க தமிழக மக்கள் பல பேர் ஸோ இது குறித்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்னேகன்கிட்ட கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் ஸோ நம்ம ஸ்னேகன் இது குறித்து பதில் சொல்லுவாரா மாட்டாரா ஆக்சுவலாக அவங்க கேட்கறது உண்மைதாங்க அந்த மேடையில் அவ்வளோ புரட்சிகரமாக பேசினார் இவர் கூட வந்துட்டு மனப்பெண்ணை கட்டி அணைத்து பேசினார்னா பார்த்துக்கோங்க அப்படி இருந்தவர் இவர் மட்டும் இவருடைய திருமணத்தை வந்துட்டு இப்படி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது சரியாக புரியவே இல்லைங்க இதனால் ஸ்நேகனுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலே வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்